புதுச்சேரியில் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்துடன் இணைந்து மாபெரும் மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை இன்று அக்டோபர் 23, 2024 வருடம் புதன்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை புதுச்சேரி ஜென்மராக்கணி மாதா கோவில் எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர் பொன்னி அவர்கள் தலைமை வகித்தார். தோழர் ஜெசிந்தா மேரி, மஞ்சுளா, தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன சார்பில் தோழர் பிரேமதாசன் அவர்கள், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், நமச்சிவாயம் ஆகியோர் சம்மேளனம் சார்பில் முன்னிலை வகித்தனர். கடந்த 6 மாதங்களாக சமூக வல்லுநர் மற்றும் கணக்காளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும், சமூக வல்லுநர் மற்றும் கணக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கௌரவ ஊதியத்திற்கு பதிலாக டிஆர்டிஏவில் நேரடியாக அவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஊதியம் வழங்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்கள் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் நவம்பர் 5, 2024 அன்று காலை 10 மணி அளவில் கம்பன் கலையரங்கத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறும் என புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. சிந்தாபாத், சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், 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 இன்குலாப் சிந்தாபாத், சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் ஐயா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், தலைவர்கள் அனைவருக்கும், நமது சங்க மில்லியனூர் பார் அரியாங்குப்பத்திலிருந்து வந்திருக்கும் சிபி புக்கீப்பர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டமானது எதற்கு என்று நமக்கு தெரியும். பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் நமக்கும் பயில் வைக்கிறாங்க சம்பளத்துக்கு. எடப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யறது, நம்மளுடைய குடும்ப செலவு என்ன பண்றது, இது வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒன்று. ஏன்னா மாசம் மாசம் இதுக்கு நம்ம இந்த திட்டத்துக்கு 2015 உள்ள வந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சும்மா இல்லை, ஏதோ ஒரு கம்பெனில எங்கேயோ லோக்கல் அளவுல வேலை செஞ்சோம். மாதம் 8000 ரூபாய். இன்னைக்கு பார்க்க போனா 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா வந்து நம்ம ஏதோ கம்பெனில போயிருந்தாலும் நம்மளுடைய நம்மள சேலரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு 25000 இன்னும் நம்ம 3 வருஷம் சம்பளம் இல்லாம வேலை செஞ்சோம். அப்புறம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் அப்படியே படிப்படியா நமக்கு மட்டும் இருந்தா மட்டும் போகாது, நம்ம கூட வேலை செய்யற சகோதரிகள் அனைவருக்கும் போய் கிடைக்கணும். நம்மளுடைய எண்ணம் பஞ்சாயத்துல வேலை செய்ய முடியும். எனக்கு மட்டும் வந்துட்டு நீங்க போய் போராட போறீங்க.